நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மகாசுபர் என்று கூறப்படும் குரு எங்கிருந்தாலும் நன்மை அவரின் இடத்திற்கு ஏற்ப. மகாசுபர் என கூறப்படும் குரு எங்கிருந்தாலும் நன்மை அவரின் இடத்திற்கு ஏற்ப கூடுதல் குறைவு காரக ரீதியில். சரி, குரு எங்கிருந்தாலும் நன்மைதான், கரெக்டு. ஆனாலும் அனைவரும் குழப்பக்கூடிய தனித்த குரு இருக்கும் இடத்தை பாழ்படுத்துவர் என்பது பற்றி நீங்கள் அதிக விளக்கம் கொடுத்ததில்லை. ஒரு காணொலியில் மட்டும் கோடிட்டு காட்டீர்கள். இதை பற்றி நான் விரிவாக்கம் தனித்த குரு மகாசுவர்னு சொல்லப்படக்கூடிய அந்தனன் தனித்திருக்கல் அவதிகள் மெத்த உண்டு அப்படிங்கிற பாட்டு அப்படியே இங்கே அந்த எதுக முனையோட வர்ற பாட்டு மட்டும் ஆமையிடம் இருந்து சொல்கிற நண்டு கண்ணி இந்த மாதிரி அப்படியே எதுக முனையில் வர்ற பாட்டை மட்டும் அப்படியே நம்ம மனசில் வச்சுக்கோம். இதுதான் உண்மை. அந்தனன் தனித்து நிற்கல் அவதிகள் மெத்த உண்டு, உண்மைதான். இதைத்தான் நான் வந்து அதிக அளவு சுகத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு விதமாக அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குறேன். அதாவது யோகங்கள் எதையுமே வந்து குறிப்பிட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான யோகங்கள் சொல்லப்படுகிறது. மிக மிக முக்கியமாக 244 முக்கிய யோகங்கள், அதற்கப்புறம் 1000 யோகங்கள் அதில் வரும். மொத்த யோகங்களே 1200-1300 வரும். யோகம் என்றால் செயற்கை இணைவு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அத்தனை அமைப்புகளையும் பகுத்து ஆய்ந்து பிழிந்து பார்த்து விட்டு ஒரு 10 யோகத்துக்குள்ளே 5 யோகத்துக்குள்ளே உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுவேன். இந்த யோகத்தை தான் அந்த சுகத்துவம் என்கின்ற இதில் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதாவது இங்கே பாருங்க, இந்த மாதிரி அமைப்பு லக்னத்திற்கு எந்த இடமா இருந்தாலும் அந்த இடம் வேலை செய்யாது. இந்த மாதிரி அமைப்பு லக்னத்திற்கு எந்த இடமா இருந்தாலும் அந்த இடம் வேலை செய்யாது, கெட்டு போய்விடும். லக்னமாகவே இருந்தாலும் கெட்டு போயிடும். கடக லக்னம் குருச்சந்திரன் சேர்க்கை. இங்கே கூடுதலாக சந்திரன் கண்டிப்பாக தேய்விரையாக இருக்கக்கூடாது. தேய்விரையாக இருந்துட்டால் பலன் வந்து நடக்கவே நடக்காது, அந்த பலன் இருக்காது. ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் இயல்பான ஒரு பலன்களை செய்வாங்க. அதிக பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற பௌர்ணமிக்கு முதல் நாள் அல்லது பௌர்ணமிக்கு முதல் நாள் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளில் இருக்கும் பொழுது எதிரே இதில் இன்னொன்று விஷயம் என்ன தெரியுமா, பௌர்ணமியை நோக்கி அவர் நெருங்கி கொண்டிருக்கும் போது இங்கே குரு வக்கரமாயிடுவார். அப்படி வக்கரமாகிற குரு கூட ஒரு மாதிரியான நெகட்டிவான பலன்களை கண்டிப்பாக செய்வார். அதாவது வக்கர குருவே சுகத்துவத்தில் குறைவுன்னு தான் சொல்லணும். அப்போ வக்கர குரு ஆகாம குருவும் வக்கரம் அடையாமல் குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறாங்கன்னா எப்படி வருவாங்க தெரியுமா? பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற இங்கேயும் அந்த வக்ர அமைப்பு வராது. இங்கேயும் அந்த வக்ர அமைப்பு வராது. இங்கே அந்த வக்ர அமைப்பு ஒரு துல்லியமாக, அதாவது சூரியனுக்கு பக்கத்திலேயே குரு இருக்கிறார். அப்போ அங்கே பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டு விட்ட போயோடு இருக்கின்ற, ஏன்னா சூரியனோடு குரு சேர்ந்துட்டார்னா அஸ்தமனம் அடைவார். அஸ்தமனம் அடைவது ஒரு வகையில் பாவத்துவம். ஒரு ஒரு நிலையை நீங்கள் கேட்குறீங்கன்னா எல்லா நிலைகள்லையும் அந்த சுகத்துவ பாவத்துவ அமைப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே 6வது கட்டம் வந்திருக்கிறது. பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரன் தான் பார்க்குறார் குருவை. சூரியனை ஏன் பக்கத்தில் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சூரியனோடு அவர் அஸ்தாங்கம் அடையவில்லை அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். சூரியனோடு அவர் கிட்டத்தட்ட 15 டிகிரிக்குள் உள்ளே வந்து விடுகின்ற போது, 11 டிகிரிக்குள்ளே உள்ளே வந்து விடுகின்ற போது, 11 டிகிரிக்குள்ளே அவர் வந்து தன்னுடைய அஸ்தமனம் தன்னுடைய சுய இயல்பை இழக்கக்கூடிய தன்மை இங்கே வந்துவிடும். அப்போ சூரியனோடு 11 டிகிரிகளை இழந்தார்னாலே அவர் பாவத்துவம் அடைகிறான்னு அர்த்தம். அஸ்தமனம் என்பது ஒரு வகையில் பாவத்துவம் தானே. நீச்சம் கிரகணம் பகை போன்றவைகள் பாவத்துவத்தையுடைய குறைந்தபட்ச அமைப்புகள். அப்போ அஸ்தமனம் அடையாமல் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரனாக இருக்கும் பொழுது இப்போது நான் கேட்கப் போகின்ற ஒரு கேள்வி திரையில் ஒரு வருது. இனிமேல் இறுதியில் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கண்டிப்பாக பிரீமியம் கமெண்ட்டு கண்டென்ட்டில் போடணும். எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒன்று. இப்போது திரையில் ஒரு ஜாதகம் வரப்போகிறது. இந்த ஏன்னா டெய்லி ஆன்லைன் இதில் வந்து சுவாரஸ்யமான ஜாதகங்கள் வருகின்றன. எல்லாவற்றையும் போட முடியாது, ஆனால் அதில் உள்ள ஒரு நுணுக்கத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியும். என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும விதியும் அங்கே வந்து நிரூபிக்க முடியும் இல்லையா. ஆக இந்த அமைப்பில் திரையில் ஒரு ஜாதகம் வருகிறது. இந்த திரையில் வருகின்ற ஒரு ஜாதகம் இங்கே, இது ஒரு நுணுக்கமான ஜாதகம்ன்றதுனால தான் நான் சொல்கிறேன். இதை வந்து மேம்போக்காக பார்த்துட்டு கணிச்சிட வேண்டாம். சிஸ்டத்தில் போட்டு கையில் மொபைலில் இருந்தால் ஆப்பில் போட்டு டிகிரி வைஸ் க்ளூவும் கொடுத்துட்டேன். எப்போவுமே சுபத்துவத்தை கணிக்கும்போது டிகிரி கணக்கில் கணிக்கணும்.
இப்போது திரையில் ஜாதகம் தெரிகிறது. திரையில் தெரிகின்ற ஜாதகம் 14/7/1977 காலையில் 8:18 கோலாலம்பூரில் பிறந்த ஆண். 14/7/1977 காலையில் 8:18 AM கோலாலம்பூர் மலேசியாவில் பிறந்தவர். இவருடைய ஜாதகம் திரையில் கட்டம் தெரிகிறது. லக்னத்தில் புதன் சனி, 3 ராகு, 9 கேது, 11 சுக்கிரன் செவ்வாய் குரு, 12 சூரியன் சந்திரன், 12 சூரியன் சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரம். சரி, டிகிரி கணக்கு கண்டிப்பாக பாருங்கள். சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் டிகிரி கணக்குகள் முக்கியம்னு சொல்லியிருக்கிறேன். நான் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ விதி, ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகத்தின் தொழில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இவர் கோலாலம்பூரில் பிறந்த ஆண். இவர் என்ன துறையில் இருப்பார்னு சொன்னால் கூட போகிறோம்.